பிறந்த 100 ரூபாய் கூட என்ன சொல்ல பண்ண முடியாது, என்ன தெரியாது, வேண்டான்னு போயிடுவாங்க. நீங்களாம் பார்த்துருக்கீங்களா எங்கள் அம்மா அப்பாவை? கற்று மாட்டேனே சார், என்னோடய வறுமைக்கு நான் பேசக்கூடாதா? அவர் நடிகராக இருந்தால் நான் கை கட்டி நிற்கணுமா? முடியலாம் எடுத்துக்கிட்டு ஒரு பிச்சைக்கார தான் போக முடியும். பிச்சைக்கார தான் பாவம்னு வாங்குவாங்க. நான் அவங்க கூட போய் வாழ்ப்பறேன், ரொம்ப பிடிக்கும் அவங்கள. நீ கூட தெரியல, ஃபஸ்ட்டு லைஃப்பில் ஷூட்டிங் நான் போகிறேன். ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த சரி பண்ணிட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதோட முடிச்சுங்க, இது பெருசாகுதுன்னா ஒரு வாரத்தை முடிச்சுக்கலாம். நாசர் என்னடா இது டோட்டலாக காலி ஆகிட்டேனே, அவரே மறந்துட்டார். அவர் இல்லைன்னா இன்றைக்கி நாசர் இல்லை, அது நாசருக்கே தெரியும். பேரனுங்களே பார்க்கல, அந்த ரிலேஷனே என்ன தெரில, நாசர் எப்படி இருக்காங்கன்னு தெரில, காசு என்னத்துக்கு இந்த கடைசி நேரத்துக்கு? சார் என் தம்பி இருக்கான் சார், அது சொல்ல வர நீங்கள் காது கொடுத்து கேட்கல, டிவியில் மட்டும் உங்களோட பப்ளிசிட்டிக்காக பண்ணுறீங்களா? எனக்கு ஒரு கேள்வி, நான் தனி வீட்டில் வைக்கிறேன்றவர் அவர் வீட்டில் வைக்கலன்னு சொன்ன ஆம்பளைனா சொன்னோம்ல, ஆனால் அந்த பம்பளை பற்றி நான் பேச விரும்பலை. அவர் கடைசியில் பார்த்தா அவரும் மூல வளர்ச்சியில் தான் அவர் தான் நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம ஊரை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படிக்கா பண்ணால் அங்கே இந்தியன் பாகிஸ்தானி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. திருப்பி நம்ம வேலை கேட்டு பார்க்கலாமே போய் வேலை கேட்டேன். அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, அவங்க உருது பேசுவாங்க, நான் உருது பேச, நாங்கள் உருது பேசுகிறாள், தமிழ் இல்லை, தமிழ் முஸ்லீம் இல்லை. அவங்க உருது பேசுனதுனால கொஞ்சம் கம்யூனிகேஷன் வந்துச்சு எனக்கு. பையா கட்டி பிடிச்சாங்க, கவலைப்படாத, நான் உனக்கு வேலை தரேன், வேலை செய், இதெல்லாம் வேலை செய்யணும், எல்லாமே துடைக்கணும், தரகீரெல்லாம் துடைச்சி கிடிச்சி க்ளீனாக வைக்கணும் வேலை. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு காய்கறி எல்லாம் வெட்டுறது தான், காய்கறிலாம் வெட்டி கிச்சன்லாம் பிளேட்லாம் தொட்டி வேலை சொல்லிட்டு, நீ தனியாக இருக்கான்னு கேட்டாங்க, தனியாக இருக்கேன், சரி ஓகே நோ ப்ராப்ளம், நீ இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், 3 வேளை இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். சம்பளம் வந்து 30,000 ரூபாய் நாங்கள், 30,000 ரூபாய்னா எனக்கு பெரிய பெரிய காசு. அப்போ 98-99 இருக்கலாம்னு நினைக்கிறேன். 98-99 இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி 30,000னா எங்கள் பெரிய காசு இல்லை, அந்த கஷ்டப்படுற வயசு எனக்கு, அப்போவே எனக்கு 24-25 வயசு இருக்கும். சரி 30,000ரூபா கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். எடுத்தோடனே 30,000 ரூபா சாப்பாடு போட்டுங்க, என்ன வேணால் சாப்பிட்லாம் அந்த ஹோட்டலில். சாப்பாடு போட்டு 30,000ரூபா பயங்கர ஹாப்பி எனக்கு. ஓ பரவாயில்ல, நம்மளுக்கு வேலை கிடச்சிடுச்சு, இம்மீடியட்டாக வேலை கிடச்சிட்டு ஹாப்பி ஆகிட்டேன். நான் வேலை தொடங்கினேன். ஒரு 5-6 நாள் ஆகிட்ட பிறகு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூப்பிட்டு என்ன கேட்டாங்க, நீ என்னென்ன பேப்பர் வச்சுருக்கேன் எல்லாம் கொடு சொன்னாங்க. அந்த பேப்பர்லாம் கொடுத்து அவங்க ஃபில்லப் பண்ணி சைன்லாம் போட்டு என்னென்னு கேட்கறது தெரியாது, அவங்க கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அதுக்கு 1 வீக் கழித்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க என்னை பற்றி. அப்புறம் வந்துட்டு அவங்க எனக்கு ஒரு டெம்பரரி விசா தான் வச்சுருந்தேன், 1 இயர் விசா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் மூலிமா ஒரு 20,000 சேங்ஷன் ஆச்சு. மாதம் மாதம் அவங்க 20,000 கொடுக்குறாங்க. ஒரு அன்எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டுக்கு அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு காசு தருவாங்க, வேலை இல்லாத அந்த நாட்டில் பிச்சைக்காரன் கம்மி. இதெல்லாம் அடுக்கிறதுக்க கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி வேலை இல்லாதான் கூட கொடுத்துட்டு இருப்பாங்க, சாவருக்கும் கொடுப்பாங்க. அது 20,000+ 30,000னா டோட்டல் நல்ல அமௌண்ட்டு, எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு சம்பளம் கிடச்சோடனே இந்த 30,000 ரூபாவும் அந்த 20,000 வச்சுக்கின்னு டேபிளில் வச்சுக்கின்னு எண்ணுவேன் இருப்பேன். ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிட்டேன் நான். ஏன்னா காசு பார்க்குறாங்க, நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி நான் வந்து ஒரு 6 மாதம் சம்பாதிச்சு ஒரு 3 லட்ச ரூபா ஆக்கிட்டேன், 3 லேக்ஸ் ஆக்கிட்டேன். இன்றைக்கி எந்த செலவும் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் நான் பியர் விஸ்கிலாம் குடிக்கல, என்னத்தனா இங்கே குடிச்சாத பழக்கமாயிடும் அந்த நாட்டில். நம்ம வெறும் காசுக்காக தான் காசு கிடைக்குது சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் நான். என் ஃப்ரெண்டு விட்டேன்னா நான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன், பரவாயில்ல, ஐம் வெரி ஹாப்பி. அதனால் வந்து ஒரு வீக்கெண்ட் அவன் வீட்டுக்கு போனேன். அவள் பரவாயில்ல, அவனுக்கும் ஹாப்பி, பரவாயில்ல நீ சம்பாதிச்சிட்டேன், ஓரளவுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா வேலை, இப்போ வேலை நல்லா டைட்டான வேலை. நான் எப்போ வேலை செய்கிறேன்னா காலங்காலத்தில் 9 o'clock போய் நான் தான் இந்த ஹோட்டல் திறந்து மீது க்ளீன்லாம் பண்ணி நைட் மிட் நைட் வரைக்கும் நான் அவங்க வேலை செய்வேன். மிட் நைட்னா 2 o'clock கூட அவங்க எப்படினாச்சு, நான் விளக்கறதுலாம் பேசிக்கினே இருப்பாங்க, பேசிக்கினே உட்காந்துருப்பாங்க ஹோட்டலில். அப்படின்னா உனக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறேன், 30,000 ரூபாய் உனக்கு சம்பளம், உன் சம்பளம் வந்து 2 லட்ச ரூபாய்லேருந்து 3 லட்ச ரூபான்றான் அவன். உன்னை வந்து தப்பான யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஹோட்டலில். அவ்வளோ வேலை சேர்ந்தால் அவனுக்கு வந்து உனக்கு அவ்வளோ 2 லட்சம் 3 லட்ச ரூபான்னா அவன் சொல்கிறேன், நம்ம நாட்டுக்கு அதோடய சம்பளம் அது. நீ இப்போ அவங்கள அன்றைக்கு டிக்ளேர் பண்ண சொல்லியிருந்தாங்க, என்னை டிக்ளேர் பண்ணாத வேலை செஞ்சிருந்தாங்க, எனக்கு தெரியாது சட்டம்லாம் தெரியாது. அப்புறம் போய் அவங்களாண்ட போய் கேட்டனால நான் சொன்னால் எடுத்து டிக்ளேர் பண்ணுங்க எனக்கு, நான் இன்னும் மேலே வந்து டிக்ளேர் பண்ண தான் வேலை செய்வேன், நான் செய்ய மாட்டேன்னா, ஓ உனக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்டாலும் நான் வேலைக்கு வேணாம், நான் வேலையை விட்டு வேண்டான்ட்டாங்க. நின்றுட்டனாலும் நின்றுட்டு அவங்களும் நிற்பட்டாங்க, 1 மாதம் சம்பளம் கொடுக்காத நிற்பட்டாங்க. எனக்கு இதுதான் கையில் 3 லட்ச ரூபா இருக்குது. எனக்கு ஆர்வம் வந்து இந்தியாவுக்கு போகணுன்னு, நான் கையில் காசு வந்துடுச்சு இல்லை, இந்தியாவுக்கு போகணும் சொல்லிட்டுன்னு இந்தியாவுக்கு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அந்த வீடு மட்டும் வச்சுக்கிட்டேன், நான் தங்கியிருந்த ரூம் வச்சுக்கிட்டு நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். இந்தியாவுக்கு வந்து 1.5 லட்ச ரூபா நான் அடித்தேன்.
ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு மீதி வந்து 100,000 ரூபா எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இது உங்கள் செலவுக்காக வச்சுங்க, மீதி 50,000 ரூபா நான் வச்சுக்கிட்டேன் டிக்கெட் வாங்குறதுக்கு. நானும் ஒரு ஐடியானா இங்கேருந்து 1,000 ரூபாய் சிலது சாமான் அங்கே விற்கலான்னு ரோடில் போட்டு விற்கலான்னு எனக்கு அங்கே நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. அது நம்மளும் விற்கலாமேன்னு தான் எனக்கு மைண்டில் வந்துச்சு. சரி கொஞ்சம் மகாலயபுரம் போயிட்டு கொஞ்சம் பெண்டன்ஸ் நிறுத்திட்டு கழுத்துலாம் மாட்டுவாங்க ஒரு அது மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு அதான் அதில் விற்குது. ஒரு 1,000 பீஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம விற்றா நம்மளுக்கு அவ்வளோ வரும்னுச்சு. நான் ஒரு கணக்கு தானே, எல்லாம் கணக்கு தானே, அந்த கணக்கில் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் கடைகளெலாம் அடிச்சிட்டேன். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா இந்த மேலே வந்து 40,000 காசு வேண்டாம், 3,000 ரூபாய் வேண்டாம், நிறுத்துவீங்க வேண்டாம், நான் தான் கூட்டாக தான் 1 லட்சம் கொடுக்குறேன்னு நிறுத்திட்டு எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ புடவை வாங்கி வந்து கொடுப்போம். அந்த டைமில் 250 ரூபா 300 ரூபா புடவை வாங்கினார். நான் நிறுத்திட்டு நான் சொல்ல சண்டை போட்டே நிறுத்தேன், அவர் நடிகனாக இருந்து 250 ரூபா 300 ரூபா புடவை வாங்கி வந்து கொடுக்குறியே, உனக்கு அசிங்கமாக இல்லை? நான் தைரியமாக பேசுகிறாள் எங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த வாக்குமூலம் அவனையும் நிறுத்திட்டான். நிறுத்திட்டு பிறகு அப்புறம் நான் ஃப்ரான்ஸ் போய் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான். இது எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த ஒரு 1,000 பீஸ் இங்கே வாங்கிட்டேன். இங்கே 1 பீஸ் வந்து 10 ரூபா, அங்கே 1 யூரோ விற்கலாம். 1 யூரோனால் 90 ரூபா அந்த டைமில் நீட்டு சாத்தனத்தில். 90 ரூபா நம்மளுக்கு 80 ரூபா லாபம் கிடைக்குது. 1,000 விற்றா கிட்டத்தட்ட நிறைய காசு. என்னோடய கேல்குலேஷன் இல்லை, கேல்குலேஷன் தான் 1 விற்றா போதும், 1 யூரோ 1 யூரோ அவங்களுக்கு 1 யூரோன்றது வந்து பிச்சைக்காரங்களை போகிற காசு தான். ஆனால் கண்டிப்பாக வாங்குவாங்க, என்னோடய ஜட்ஜ்மெண்ட் அது. போட்டுமே நான் பிஸ்னஸ் பண்ண 1 வாரம் எல்லாம் வந்து பார்க்குறாங்க, வெள்ளக்காரன் நின்று அழகாக இருக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது அந்த டைமில் பியூட்டிஃபுல்ன்றாங்க, எடுத்து பார்க்குறாங்க, இப்படி வைக்கிறாங்க அப்படி வைக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வா ப்ரைஸ் கேட்டால் என்னன்னு தெரியாது, 1 வேண்டான்னு போயிடுவாங்க. ஐயோ நம்ம 1 யூரோ கூட வாங்கலை, நம்ம அதிகமாக விற்கிறோமோ எனக்கு கொஞ்சம் குழப்பம். எனக்கு 1 வாரம் சுத்தமாக வாங்கலை, யாருமே வாங்கலை, ஒன்றுனாச்சும் விற்றுடணும்ல. ஐயோ நம்ம ஹோட்டல் எனக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டு வர 20,000 ரூபான்னு தான் நான் பிடிச்சிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுடான்னு திருப்பி அந்த விளக்கார வீட்டுக்கு போனேன். இந்த மாதிரி வந்தேன், இது பண்ணேன், பிஸ்னஸ் ஆகல அப்படின்னு சொல்லணும்னா அந்த இதெல்லாம் காமின்னான். நான் காமிச்சேன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இது கையால் செய்கிறாங்க இந்தியாவில், இது ஒர்த்து வந்து 15 யூரோ 20 யூரோன்னா. எனக்குனால அந்த பைத்தியக்காரன் 1 யூரோக்கே போனியாவில், 15 யூரோக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. இல்லை நான் சொன்னால் போய் அது விற்றுப்பார், இன்றைக்கி நீ விற்றேன்னா அந்த காசு எனக்கு கொடுத்துருந்தான், நம்பலைன்னா அந்த காசு எனக்கு கொடுத்துருந்தேன். சரி எதை சொல்கிறான், சரி ட்ரை பண்ணால் விற்றா 15 யூரோனா 20 யூரோ வாங்குகிறாங்க. 15 20 யூரோனா 2,000 ரூபா கிட்டத்தட்ட ஒரு பீஸ், 10 ரூபா வாங்கின பீஸ் வந்து 2,000 ரூபா போகுது, பயங்கர லாபம் இல்லை. விற்றா டெய்லி 20-30 பீஸ் விற்றாலே எனக்கு டெய்லி 10,000 ரூபா 5,000 ரூபான்னு வருமானம், ரொம்ப ஹாப்பி எனக்கு. எக்கச்சக்கம் காசு, அங்கேயே சம்பாதிக்காத காசு, மாதத்துக்கு நிறைய காசு, ஒரு 3 லட்சம் ரூபா கிட்ட வந்துச்சு எனக்கு மாதத்துக்கே. ஒரு நாங்கள் சம்மர் தான் வேலை செய்ய முடியும், சம்மரை கொஞ்சம் வெயில் இருக்கும், வின்டர் வந்து பயங்கர ஸ்னோவும் இருக்கும், கோல்டு கண்ட்ரி அது. ஆனால் சம்மர் வின்டரில் நான் தங்க மாட்டேன், சம்மர் இருக்கும் 4 மாதம் போனால் நான் 10-15 லட்சம் ரூபா எட்டுன்னு வருவேன், ஈஸியாக எட்டுன்னு வருவேன். அப்புறம் எட்டுன்னு வந்து இது மாதிரி வீடு இன்னொரு அண்ணனுக்கு யார்கிட்டாலும் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வீடு கட்டினேன், இது வந்து எங்கள் தம்பி பேரில், இந்த வீடு என் தம்பி பேரில் இருக்குது, என் சுயநிலை தான் அவன் பேரில் தான் இருக்குது. அந்த டைமில் வந்து நாசர் வந்து 1,50,000 ரூபா கொடுத்தான் அந்த டைம். மீதி காசு வந்து எங்கள் அம்மா போட்டு அவன் பேரில் இது இருக்கணும்னு வாங்கினாங்க. எனக்கு மணி ஃப்ளோன்னு வாங்க பாருங்களேன், அப்போ தான் நான் பார்த்தேன். சும்மா 1 ஹவர் உட்காந்து வந்துட்டாலே 10,000 ரூபா பாக்கெட்டில், அந்த 10,000 ரூபா இந்தியாவிலேருந்து பெரிய காசு அந்த டைமில் இல்லை. அப்போ எட்டு வந்து நான் செலவு பண்ணுவேன் 100 ரூபா கூட என்ன செலவு பண்ண முடியாது. ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் நான் மகாலிபுரம் வந்து 1/2 ஹவர் போவேன் பக்கம் மகாலிபுரம். அப்போ 30 ரூபா பெட்ரோல் போட்டாலே போயிட்டு வரலாம். ஹோட்டலில் போய் சாப்பிட்டல 18 ரூபா தான் பிரியாணி வைப்போம், அந்த 100 ரூபாவே என்ன செலவு பண்ண முடியல. நான் எப்படி இந்த அவ்வளோ பெரிய காசு செலவு பண்ண போகிறேன் எனக்கு புரியல. அப்புறம் வீடு கட்டின ஆரம்பித்தேன், நல்லா சாப்பிட்டேன், எல்லாருக்கும் ஓரளவுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்லாம் எடுப்பது எனக்கு ஒரு ஆசை. எங்கள் அம்மாவை சொன்னேன், அம்மா எனக்கு சின்ன ஒரு ஆசை, என்னோடய பர்சனல் ஆசை. நான் உலகம் ஃபுல்லாக சுற்ற ஆரம்பித்தேன். எப்படி போனேன்னா ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அந்த கல்லாம் போட்டுக்கிட்டு முடியெலாம் வளர்த்துக்கிட்டு ஒரு பிச்சைக்காரனாக தான் போக முடியும், பிச்சைக்கார தான் பாவம்னு வாங்குவாங்க, புரியுதா? அந்த ஸ்டேட்டில் இருக்கிறதுல அப்படி தான் நான் இருந்தேன். நான் அப்படி தான் என்னை வாழ்க்கை ஆரம்பித்து நிறைய சம்பாரித்தேன், நிறைய சம்பாரித்தேன். எனக்கு அப்புறம் எனக்கே புரியல, நான் 4 மாதம் போய் நம்ம 10 ரூபா பார்க்காத ஆளுங்க வந்து 1,00,000 பார்த்தா எல்லாருக்கும் அப்புறம் கிளி பார்ப்பேன் என்ன, உண்மையா பொய்யான்னு. உண்மை தான் எனக்கு. சரி எல்லாம் வாங்கி முடிச்சுட்டேங்க. அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எனக்கு வந்து ஒரு ஆப்ரிக்கா போகணுமா, ஆப்ரிக்கா ருவாண்டா அந்த ஏழைங்க நாடுகள்லாம் இருக்குது, நான் அவங்க கூட போய் வாழ்ப்பாரேன், ரொம்ப பிடிக்கும் அவங்கள. இன்னைக்கு என்ன தெரில, ஒரு காலத்தில் அங்கே பிறந்திருக்கலாம் நான், எனக்கு ஆஃப்ரிக்கா இன்றைக்கி கூட பிடிக்கும். நான் உங்கள் கூட போய் செட்டில் ஆகிட்டு போகிறேன், நான் இண்டியாக்கெல்லாம் வர மாட்டேன், நீங்கள் இதெல்லாம் வாடகைட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்டுருங்க, உங்களுக்கு எந்த வசதியில் வாடகையே வருது, ஓகே உங்களுக்கு 2 பேருக்கும் போதுமா, என்னை மறந்துடுங்க, ஆனால் நான் வருவேன்.
அடிக்கடிக்கு வர மாட்டேன், ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம், 2 வருஷத்துக்கு வரலாம். உங்களுக்கு தொடர்பு ஃபோனில் எப்போவுமே இருப்பேன். நான் எனக்கு ஒரு ஆசைமா, அதனால் எங்கள் அம்மா வேண்டாம், எல்லா சொத்துலாம் வாங்கி போட்டு எங்கெங்கே சொத்து வாங்கி, நான் நிறைய லேண்ட்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் நீ வேண்டாம், நீ வந்து கல்யாணம் பண்ணு, இதெல்லாம் சும்மா உனக்கு சின்ன வயசு உனக்கு புரியாது, வயசாகினா உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுப்பா நல்லது சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ண சமயத்தில் அவங்க வந்தாங்க, நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து தெரு வியாபாரம் தான் பண்ணுறேன் நான் சொல்லிடணும்ல. அவங்க கொஞ்சம் வசதி, அவங்க டாக்டர், அவங்க அப்பா டாக்டராக இருந்தார். ஸோ அப்புறம் வந்து நான் தங்குனது வந்து எங்கள் மாமியார் சைன் போட்டு தான் என்னை தங்க வச்சாங்க. எனக்கு கிளியராக சொல்லிட்டேன், கிளியராக சொல்லி இல்லாத பிரச்சனை வரக்கூடாது இல்லை. என்னோடய வருமானம் வந்து மாதத்துக்கு 10 to 15 lakhs ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸியாக கிடைக்கும், இது போதும்ல சொல்லிட்டு அவங்க வந்து அப்போ அந்த டைமில் கால் சென்டர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, சதர்லேண்ட் கால் சென்டர் வந்து வேளச்சேரியில் அவங்க மேனேஜர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்சோடனே நாங்கள் உடனே ஷி காட் ப்ரெக்னென்ட். அப்புறம் நான் அவங்க ஊரில் போய் நான் வந்து மெடிக்கல் ஷாப்பு போட்டு, நீங்கள் வேண்டாங்க பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு போய் நீங்கள் ஃபாரின்லாம் போகிறீங்க, நீங்கள் எப்படியே இருந்தீங்க இதே பார்த்துக்கிட்டு இப்படியே போகுதுங்கன்ட்டு. நானும் ஓகே, எனக்கு குழந்தைய பார்க்க ரொம்ப ஆசை, எனக்கு என்னோடய ஊரும் வளருதில்லை, உள்ளே வளருதில்லை, சரி கஷ்டம் நஷ்டம் கூட இருக்கலாம் பரவாயில்ல, நீங்கள் எந்த வருமானம் கட் ஆகிடுச்சு. கல்யாணம் நான் தான் பண்ணேன், என்னோடய செலவுகள் அவங்க செலவு அவங்க பண்ணிட்டாங்க, எங்கள் செலவு நாங்கள் நாங்களும் நகைலாம் போடணும்ல, எல்லாத்தையும் போட்டு. அப்போட நான் சார் வந்து போனால் தான் கண்டி குடும்பத்தோடு யாரும் வரல, அவர் மட்டும் வந்துட்டு சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டார் போனது. ஆனால் நான் எனக்கு வந்து யார் டிபெண்ட்டு இல்லை, இப்போ நாசர் குழுனு அவசியம் இல்லை எனக்கு, உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதனால் இந்த குடும்பத்தை வச்சு நான் போய் அந்த ஊர்லேயே தங்கிட்டேன். தங்கி அவங்க வீட்டில் இருக்க, அவங்க வீட்டில் எனக்கு மரியாதை கொடுக்கல. அவங்க வந்து நீ படிக்காதவன், நீ அவங்க வந்து நல்லா எம்ஃபில் பண்ணிக்காங்க, அவங்களும் நாசர் பாண்டி படி படிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருந்தால் நான் வந்து நான் என்னென்ன எடுக்கணும் அதெல்லாம் எழுதி வைக்கணும் நோட் புக்கில், அவங்க எடுக்கிறதெல்லாம் எடுத்து சொல்ல போனேன், கேட்டால் அதை எங்கெழுதுன்னு வாங்க. நான் 2000 ரூபாய் எடுத்த உனக்கு ஏன் 2000 ரூபா, உனக்கு உனக்கு இன்னத்துக்கு 2000 ரூபான்னு கேட்பாங்க. அப்போ செங்கல்பட்டு கேட்டுன்னு வந்தால் ஒரு 2000 ரூபாய் நான் கைக்கு செலவு கட்டினு வரவில்ல, அது அவங்களும் கொடுக்க அனுமதிக்கலை. நீங்கள் செங்கல்பட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் 200 ரூபாய் தான் எடுத்துன்னு போகணும் சொல்லிட்டு அவங்களும் தடுக்க ஆரம்பித்தாங்க. என்னடா இது டோட்டலாக காலி ஆகிட்டேனே, சரி வந்துன்னு போயின்னு இருந்தேன். அப்புறம் என் பையனுக்கு பர்த்டே வந்துச்சு, ஃபஸ்ட்டு பர்த்டே. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் தான் கொண்டாடணும், சரி அவங்க வீட்டில் கொண்டாடணும்னு சொன்னாங்க, சரி நானும் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து நகை போடணும், பையனுங்களாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் சொன்னால் அந்த பட்ஜெட் பார்த்தா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய். அப்புறம் சவரம் கம்மி தான், 6,000 ரூபாய் சவரம், 8,000 ரூபாய் தான். அதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அவங்க வீட்டில் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்தாங்க, அதனால் நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அடிமை மாதிரி கிட்டத்தட்ட ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த வீட்டில். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, சரி நான் ஃப்ரான்ஸ்க்கே போகிறேன், போயிட்டு நான் அவ்வளோ சம்பாதிக்கிற ஆள் வந்து உட்காந்து இருந்த வேலைக்காக சொல்லிட்டு நான் ஃப்ரான்ஸ் கிளம்பி போனேன். போயிட்டு பிறகு என்னோடய செகண்ட் ஒய்ஃப் வந்து எங்கள் வீட்டில் வந்து சண்டை போட்டிருக்காங்க, இது வந்து எங்கள் வீட்டுக்கார கட்டின வீடு, நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது, இந்த வீடெல்லாம் வந்து அவங்க பேரெலாம் மாற்றணும்னு சண்டை போட்டிருக்காங்க. இந்த தகவல் எனக்கு தெரியல, எங்கள் அம்மாவை மட்டும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிரச்சனை. நான் இமீடியட்டாக வந்துட்டேன் ஃப்ரான்ஸ்லேருந்து, வந்துட்டு அவங்க வீட்டில் போய் சொன்னேன், ஏன் இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறான், யார் வீடு, நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன், இது வந்து தம்பி 3 லட்சம் அது தம்பி வீடு, இது நம்ம கல்யாணம் பண்ணோன்னா அவங்க வீட்டில் தான் இருக்கணும், பிடிக்கலாம் தனி கொடுத்துனா போயிடலாம் கண்டி, இதெல்லாம் இது உரிமையெல்லாம் வந்து அவனுக்கு தான், நான் கல்யாணம் ஆனதுக்கு முன்னே இப்போ சம்பாதிக்கலாம் நான் உனக்கு தான், உங்களுக்கு புரியுதா? நான் வந்து சொன்னது அப்படி இப்படி சொல்லி அவங்க அதுக்கு கன்க்ளூஷனுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் வரல. இப்போ திருப்பி நான் பிஸ்னஸ் டைம் சொல்லிட்டு நான் ஃப்ரான்ஸ் கிளம்பி போயிட்டேன். போயிட்ட பிறகு ஃபோன் பண்ணால் இல்லை நான் உன்னை டைவர்ஸ் பண்ணலான்னு நாங்கள் என்ன சம்சாரம் உன்னை டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு பிடிக்கல அப்படி இப்படி சொல்லி சொல்லிட்டு நான் திருப்பம் இமீடியட்டாக நான் வந்தேன். ஒரு 2 வீக்ஸ்லேயே நாங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டில் போய் கேட்டால் அந்த பொண்ணு இல்லை, என் பையனோட அம்மா இல்லை, அம்மா எங்கேயோ போயிட்டாங்க, பையன் மட்டும் வீட்டில் இருக்கான், ஒரு வயசு குழந்தை விட்டு போயிடுச்சு. அப்புறம் நான் அங்கே ஒரு வாரம் தங்கியிருந்து, சரிங்க அந்த குழந்தைய நீங்கள் கொடுங்க, நான் செங்கல்பட்டுலன்னு போய் வச்சுக்கிறேன், அப்புறம் இங்கே தானே வேலை செய்யிருக்கா சென்னையில், என் தேடின குழந்தை தேடினு வரவா பார்த்தா குழந்தை தேடினு வரல. அவன் வந்து வக்கீல் நோட்டீஸு, ஜமாத்லேருந்து நோட்டீஸு, அப்புறம் போலீஸ் திருட்டு அப்படிலாம் பண்ண அது பிரச்சனை பெருசாக இருந்துச்சு. அந்த டைமில் கூட நாசர் எங்களை ஹெல்ப் பண்ணல, அந்த டைமில் போய் அவன் பண்ண மாட்டான் தெரியும். சரி அப்படியே போயிட்டோன்னே அப்புறம் ஹைகோர்ட்டில் போய் எங்கள் சம்மன் வந்துச்சு, அப்புறம் குழந்தை போய் அங்கே ஒப்படைச்சிட்டா அந்த ஜட்ஜும் எனக்கு தான் கொடுத்தாரு குழந்தை. ஏன்னா அம்மா அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அது உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரில, குழந்தை வந்து எனக்கு தான் கொடுத்து நீ அமுச்சிட்டார் என்ன. நான் நினச்சேன் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன், க
கடைசியில் போய் கடலூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்னு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அங்கே போய்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து கேஸாகவே ஃபைல் பண்ணிட்டாங்க. மாதிரி குழந்தை எட்டு போயிட்டான், அடித்தான், உதச்சான், அப்படி இப்படி பல கேஸை மேலே போட்டு டைவர்ஸ் கேஸும் கொடுத்துருந்தாங்க அவங்க. என் குழந்தை எனக்கு வேணும், நான் தப்பான ஹேண்டில் பண்ணுறது, தப்பான ஹேண்டில் பண்ணால் அந்த பம்பளை பற்றி நான் பேச விரும்பலை, தப்பானதுலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, ஆனால் தப்பானது நடந்திருக்கு, குழந்தை அங்கே வளர்ந்தால் சரியான முறையில் வளர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வாதாடினேன். அப்புறம் வாதாடின பிறகு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஃபாதர் வந்து பையனை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துன்னு. நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு வயசு குழந்தை வந்து என்னென்ன தான் கொடுத்தார், கோர்ட்டில் அவங்களால வாங்க முடியல. அப்புறம் அவங்க ஜீவன் அம்சம்லாம் கேட்டாங்க, அதுவும் வாங்க முடியல. அவங்க வந்து எல்லாமே தப்பான நியூஸ் கொடுத்து அவங்க இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. குழந்தை வந்து நான் அப்போது வந்து நான் வளர்த்துட்டுருக்கேன். இப்போது என் குழந்தை பார்த்து பழைய அப்படின்னா என் பையன் ஒரு வயசுலேருந்து எனக்கு அம்மாவாக இருந்து எல்லாமே நான் பண்ணிட்டுருக்கேன், எல்லாமே நான் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கு வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் என் வாழ்க்கையை வந்து வீடு மாதிரி வாழ்க்கை பண்ணி எனக்கு வருமானமே இல்லை. இப்போ என் குழந்தை விட்டு ஃபாரின் போக முடியாது, சின்ன குழந்தைய விட்டு நான் ஃபாரின் போட்டு எங்கள் வீட்லேயே நான் தங்கிட்டேன். தங்கன்னா எல்லாம் வேலை செய்யணும், எங்கள் அம்மா கை ஃப்ராக்ஷனால் அவங்கள வெயிட் எடுத்து தூக்க முடியாது, எங்கள் வருமானம் இல்லைனால நான் வீட்டு சமைச்சிங்கன்னு இது பொம்பளை மாதிரி ஆல்மோஸ்ட்டு பொம்பளை மாதிரி தான் இருக்க சமத்தில் எனக்கு வருமானமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன்னா, எங்கன்னா ஒரு எதுனா ஒரு வேலை செய்யணும், இல்லைன்னா ஏதோ வருமானம் வேணும் இல்லை, ஃபேமிலியிலேருந்து குழந்தைங்க இந்த காசு 20,000 பத்தலை எனக்கு. எப்படிங்க பார்த்தோம், நாங்கள் 5 பேர் இருக்கோம், சொந்த வீடு இருந்தாலும் செலவு இருக்குல்ல, எங்கள் பையனை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன், மீதியில் நிறைய செலவுகள் இருக்குது. அதனால் எங்கள் தெருவில் ஒருத்தனக்கும், அவன் பேர் அப்பாஸ், அவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கான். இது மாதிரி கும்பலில் போய் நிற்கிற இடம் டெய்லி 500 கொடுப்பாங்க, அதில் ஒரு யார் கூட்டின்னு போனாரோ அவர் 200-300 எடுத்துகிட்டு மீது கையில் கொடுப்பார். அவன் சொன்னான், என்னாண்டு நான் சொன்னேன், டே எனக்கு அந்த வேலை வாங்கி கொடுறா, எனக்கு கொஞ்சம் இது ஒரு வேலை வேணும், என்ன பாய் நீங்கள் போய் உங்கள் அண்ணாவோட பெரிய இல்லை இல்லை அது விடு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு சொன்னேன் நான். சரி கூட்டுமே ஒரு பிஆர் இது மாதிரி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வாங்கி கொடுக்குறேன், எனக்கு வந்து உனக்கு கொடுக்குறதுலேருந்து நான் வந்து 40%-50% எடுத்து போயிடணும். சரி என்னென்ன எடுத்துக்கோ, எனக்கு 200-300 கொடுத்தாலும் ஓகே தான் எனக்கு, என்னதான் எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் நான். அந்த டைமில் வந்து ஒரு நாள் ஃபஸ்ட்டு லைஃப்பில் ஷூட்டிங் நான் போகிறேன், ஒரு ஃபோன் வந்துச்சு, ECR போய் ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ஒரு ஷூட்டிங் இருக்குது, நீங்கள் அங்கே வந்துடுங்க, அங்கே வாங்க, உங்களுக்கு பேமெண்ட் வந்து 500 கொடுக்குறேன்னாங்க. சரி நான் என்ன டூ வீலர் தான் வச்சுருந்தேன், காரெலாம் அவ்வளோ வசதி இல்லை, எடுத்துக்க நேராக அந்த ஹோட்டலுக்கு போனேன். போனேன்னு மேக்கப்லாம் போட்டு ஒரு கும்பலில் வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து இன்னும் 4-5 பேர் கொஞ்சம் ஃபேராக இருக்கணும், கோட் கீட்லாம் போட்டு வச்சுட்டு என்னை ஒரு ஷூட்டிங்கில் வந்து பேக்ரவுண்டில் நிற்க வச்சு டீ குடிக்கிற மாதிரி ஒரு பாரில் டீ குடிக்கிற மாதிரி ஒரு சீனு. அது யார் டேரக்டர்னா சேரன் டேரக்டர், அவர் தான் டேரக்டர். நான் உட்காந்துருந்தேன், என்னை இப்படி ப்ரொஃபைலில் உட்கார வச்சாங்க, நான் கேமரா பர்சனத்தில் நாசர் தம்பி தெரிஞ்சுக்கிட்டார், கூப்பிட்டார், என்னப்பா பண்ணுறேன், நாசர் தம்பியாக கேட்டார். ஆமாம் சார், யார் ஒன்று கூப்பிட்டு வந்தது, இல்லை சார் எனக்கு கொஞ்சம் உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு ஆசை சச்சுமான சொன்னேன், இல்லை இல்லை நீ முதல்ல கிளம்புனார், உண்மை கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கிடைக்கல, கிடச்சி வந்துட்டேன். அப்போ அவரே சொன்னார், உனக்கு வந்து அடுத்த படத்தில் நல்லா கேரக்டராக தரேன், நீ கவலைப்படாது, நீ போ, இது மாதிரிலாம் வராது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பேர் கேட்டு போய்டு, நீ போன அனுப்பிச்சிட்டார், அவர் கஷ்டம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் படத்தில் வந்து இன்னொரு ஏஜென்சி என்னை கூப்பிட்டாங்க, நான் வந்து உனக்கு நான் சான்ஸ் வாங்கி தரேன், நீ நடிகனு ஒரு நாளைக்கு 5,000 வாங்கி தரேன்னாரு. 5,000 எனக்கு அந்த டைமில் பெரிய காசாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 6-7 படம் பண்ணேன், சில படம் வெளியே வந்துச்சு, சில படம் இன்னும் வரல. இது வந்து இருந்தால் கூட அது போகிற இடத்துல ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ நாங்கள் என்ன நடிகர் தலைவர்லாம் ஆகிட்ட பிறகு இன்னும் ஆஃப் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி நாசர் கம்பெனிலேருந்து பேசுகிறேன், நீங்கள் வாங்க, உங்களுக்கு சான்ஸ் எல்லாம் கிண்டில் பண்ணி சிரிப்பாங்க என்ன, இதெல்லாம் ரொம்ப அவமானப்பட்டேன் சார் நான். சரி போனது போட்டு நான் அப்படியே இருக்க சமத்தில் அப்படியே எவ்வளோ நாளே சார் நான் பொறுக்க முடியும், என் கஷ்டம் வந்து எல்லையில்லாத கஷ்டங்கள், எங்கள் கஷ்டம் எங்கள் ஃபேமிலியே கண்ணை துண்டமாக்கி விட்டாங்க நாசரோட ஒய்ஃப், இப்போ நேராக கட்சிக்கு வந்து இறங்கினா நான் எப்படி சார் பொறுத்துக்க முடியும், அதனால் வந்து இதுதான் நடந்துச்சு. கஷ்டங்கள்னா சார் அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு கை விரிச்சிட்டு போயிருக்கு, கஷ்டம் இல்லையா சார், அது என்ன விதத்தை சொல்ல முடியும், அவங்க தம்பிங்களாம் கூட்டின்னு வந்து ஒரு நல்லபடியாக ஒரு ஆளாக்கி வச்சுருக்காங்களே, நல்லபடியாக இருக்காங்க அவங்க, அவங்களாம் சும்மா பஸ்ஸில் வர ஆளுங்கள்ல, ட்ரெயினில் வர ஆளுங்கள்ல, சாதாரண ஹோட்டல் போய் சாப்பிட்ற ஆளுங்கள்ல, அவங்களாம் முடியுமா, ஃபஸ்ட்டாக அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தேடிட்டு போவாங்க, இல்லை பெரிய ஹோட்டலில் எங்களை மாதிரி கேந்திக்கெலாம் போக மாட்டாங்க அவங்க, இன்னும் என்ன கஷ்டம் கொடுக்கணும் எங்களை, நான் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு இதெல்லாம் உண்மை, இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, இப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்களே, நான் நீங்கள் ஃபோட்டோ பார்த்து அனுப்பிச்சிங்களா பார்த்தீங்களா இல்லையா, நான் அதுக்கு அதுக்கு தப்பாக இருக்கா,
நான் தப்பாலாம் அனுப்ப முடியாது. ஒரு பெரிய நடிகர் இந்த பொசிஷனில் இருக்காருன்னா எப்படி தப்பான தகவல் கொடுக்க முடியும்? எனக்கு உரிமையே இல்லை. பொய்யான தகவல் கொடுத்தா நீங்களாம் தேடி வர மாட்டீங்க. அப்பா வந்து நடிகர் சார், எங்கள் அப்பா வந்து ஒரு பணக்காரர், அவர் வந்து நடிக்கணும் திரை இப்போ கூட ஆசை அவருக்கு. நடிக்க ஆசை இருக்கலாம், அவர் டீட்டெயில் தெரியாது. பட் இந்த சினிமானா பயங்கரமாக பார்ப்பார் அவர். சினிமா, எம்ஜிஆர், சிவாஜி அப்படின்னு அவர் கலையிலேயே பாவம். அவ்வளோ பண்ணி அவங்க அப்பா ஏன் விட்டார்? சரி, அவரே சொல்லியிருக்கார்ல, சொல்லி அவங்க அப்பா ஏன் இந்த கண்டிஷனில் வச்சு, இந்த கண்டிஷனில் ஃபோட்டோ பார்க்குற அளவுக்கு நீ வச்சுக்கணுமா? எங்கள் அப்பா அப்போலேருந்தே ஒரு தொடர்பு, வாப்பா ஷூட்டிங் பண்ணலாம், வாப்பா ஒரு நாள் மலேசியா பண்ணலாம், ஒரு நாள் அமெரிக்காவில் ஷூட்டிங் பண்ணலாம், அங்கே போகலாம் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு உலகம் தெரிஞ்சிருக்கும். வாப்பா ஒரு நாள் பெரிய ஹோட்டல் போய் சாப்பிட்லாம், ஏன்னா வாப்பா ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, நடிகரை கூட்டின்னு போடலாம். அவங்க அம்மா அப்பா இங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எங்கள் அம்மா அப்பாவை ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, அப்போ தான் கூட்டின்னு பண்ணார். என்னத்துக்குன்னா, நான் ஃபாரினில் இருந்தேன், நாசர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, நான் வந்தான்னு திட்டுறேன், நான் வந்தால் கத்துறேன்னு. சார், அவருக்கும் எனக்கு 13 வருஷம் டிஃப்ரெண்ட் சமத்தில், ஏன் என்னை பார்த்து பயப்படணும்? கற்று மாட்டேனே சார், என்னோடய வறுமைக்கு நான் பேசக்கூடாதா? அவர் நடிகராக இருந்தால் நான் கை கட்டி நிற்கணுமா? எனக்கு பேச்சு உரிமை இல்லையா? எனக்கு நான் கேட்க முடியாதா? ஏன் உங்கள் அம்மா அப்பா பார்க்கல? நான் கேட்பதான் சார், கேட்க தான் சார் செய்வேன். சரி, நான் வந்து இப்போ தான் கேட்குறேன், நான் சில ஆண்டு காலமாக நான் ஃபாரினில் இருந்தேன், அப்போ ஏன் விட்டார்? அப்போ ஏன் விட்டார் கேட்டால் நான் இருக்கிறனால வருது இல்லைன்னு இப்போ ஒரு பொய் சொல்கிறாரு. என்ன சார் பயம் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு? அவர் வந்து ஆள் பலம் இல்லையா, பணம் பலம் இல்லையா? நீங்கள் சொல்லுங்களேன், என்ன பொய்? எல்லாம் பொய் போய்விட்டு நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். நாமினேஷனுக்கு வந்து கமலா மேடம் மனு கொடுக்க வந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்களே, கூட நாசர் வந்தார், அவங்க பையன் வந்தான், நாசர் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு தான் வந்தாராம் எனக்கு தகவல் சொன்னார். கூட்டின்னு வந்தாங்க, ஒரு பத்திரிகை நிருபர் வந்து கேட்குறாங்க, உங்கள் மச்சான் வந்து இது மாதிரி ஒரு சின்ன, அப்போ தான் 2 மினிட்ஸ் தான் பேசி அமைச்சு, இதுனா அது அரசியல், இது அரசியல் பின்னணி அவர் நோக்கம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இது யார் பேசணும்? நாசர் பக்கத்தில் நிற்கிறார், யார் பேசணும்? யார் இங்கே பேசணும்? இல்லை, நான் உங்களே கேட்குறேன், நீங்கள் நிருபராக இருக்கீங்க, யார் கேட்கணும்? நாசர் தான் பேசணும். இது எங்கள் அம்மா அப்பா விஷயம், ஏதோ அவன் தப்பாக ஏதோ ஒரு ஆர்வ குளத்தை ஏதோ சொல்லி விட்டான், அதில் சரி பண்ணிட்டான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதோட முடிச்சுங்க, இது பெருசாகுதுன்னா ஒரு வாரத்தை முடிச்சிருக்கலாம் நாசர், உண்மையாக இல்லையா? அவரை பொண்டாட்டி பேசுகிறார், பின்னாடி நின்று அப்படியே போயிட்டாரு, இன்றைக்கி வரைக்கும் ஏன் சார் அறிக்கை உள்ள? அது இல்லாத எனக்கு மக்கள் நீதி மையத்துலேருந்து கமலாசன் சார் காதில் போயிருக்கோம். அது இதெல்லாம் பொய்யான தகவல் சொல்ல முடியாது. ஏன் இவர் வந்து மக்கள் நீதி மையத்தில் வந்து தேர்ந்து எடுத்தார், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோன்னா, இந்த அம்மா மேலே அவ்வளோ பொய் புகார் வருது, உண்மையாக இல்லையா? நான் அவரும் அவருக்கே கொடுக்கல, இது குடும்ப விஷயமா சார்? சார், எங்கள் தம்பிக்கு வந்து எந்த ஹெல்ப் இல்லை சார், யார் சார் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் சார், யார் சார் ஹெல்ப் பண்ணணும்? வசதி இருக்கிறதான் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் இது அப்படிலாம் பார்த்தா என்ன அரசியல் பின்னணி என்ன சொல்கிறாங்க? இதுக்கு நான் கமல் சாருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இதுக்கு எனக்கு பதில் கண்டிப்பாக வரணும். ஏன் இது மாதிரி நான் ஒரு சொல்லியிருக்கேன், அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம், அது விசாரிக்கணும்ல. நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க. எங்கள் குடும்பத்தை பற்றி இது இருக்க சினிமாவில் ஏன் எடுத்துன்னு வரல? இப்போது அந்த குடும்பத்தை எடுத்துங்க, அவர் எடிட்டிங் ஆஃபீஸ் வச்சுருக்காரு, தயாரிப்பாளர் இருக்காரு, தயாரிப்பாளர் தங்க அவங்க ஃபேமிலியே வந்து சினிமாவில் இருக்க சமத்தில் எங்கள் அப்பா பாடுபட்டுக்கு இதுதான் நிலைமை அவருக்கு. இப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நினச்சிருப்பாருன்னா, நாசர் வந்து ஒரு நல்ல, ரொம்ப நல்ல ஆள், நல்லா நிறைய நல்லா பேசுகிற ஆள், எல்லாமே தெரிஞ்சுக்கிற ஆள், நல்ல பேச்சாளர். அவர் வந்து அவங்க மாமியார் மாமனார் அங்கே மச்சாங்க எட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுருக்கிறதுனால அவங்க அம்மா அப்பா வந்து செங்கல்பட்டில் ஓன்னு வச்சுருப்பாருன்னு தான் நினச்சிட்டுருக்காங்க. அப்படி தான் நினைப்பக்கு வரோம். இப்போ நாசரும் கமலன் சார் வீட்டுக்கு போவார், அவங்க அம்மா அப்பா எப்படி இல்லை சார் செங்கல்பட்டிலக்கா ஒரு வார்த்தை அவ்வளோ தான் சொல்லுவாங்க. அவரும் நினச்சிருப்பாரு, இவங்க பெரிய பங்களாலேயும் பெரிய ஒரு பெரிய அப்படி தான் என்ன வரும், எண்ணம் வரும். எங்கனா ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் எங்கள் மூஞ்சியை பார்த்துருக்கீங்களா? நாசர் டாக்டர் பட்டம் கொடுத்தது தவிர எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி எதுனா பேசியிருக்காரா? அவருக்கு தெரியாது, அவர் தப்புலாம் பண்ணல. அவர்னா நினச்சிப்பார் ஒரு எஜுகேட்டட் ஃபீமேல் கேண்டிடேட், அது நமக்கு நல்லா பேசுகிறாங்க அப்படி தான் அவர் நினச்சிருப்பாங்க. அவருக்கு உண்மையாக தெரியல, தெரிஞ்சு தான் அவர் நிற்க வச்சிருக்க மாட்டார். கண்டிப்பாக எப்படி இங்கே நிற்க வச்சுருப்பாரு?
பட் அவருக்கும் பேர் தப்பு தானே, நாளைக்கு கண்டிப்பாக நீங்களாம் போய் கேட்பீங்களே. தெரியாத சினிமா ஊடகத்துக்கே தெரியாது, இது தெரியாத மாதிரி எங்களை ஒதுக்கி வச்சுருந்தார். இப்போ அவங்களுக்கு கமிலா மேடம் தெரியும், நவாஸ் தெரியும், அவங்க ஃபேமிலி தெரியும், அப்படிலாம் தெரிஞ்சுக்க எங்களுக்கு ஏன் அறிமுகப்படுத்தலை எங்களே? முதல்ல வந்து ஒரு மருமகன் வீட்டில் வந்து அம்மா தான் இருக்கணும், அசல் கரையாதல. மாமியார் மாமனே எப்படி இருக்கலாம் தப்பு? அது அங்கேயே பேசிக்காக தப்பு பண்ணிக்கார் நாதன் பிகினிங்லேயே. இவர் வழி விட்டதுன்னா அவங்க உள்ள விட்டுருக்காங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, எங்கள் அம்மா வந்து நடுத்தருள் நிற்க வச்சு, கமிழோட அம்மா வந்து போறாப்பார், இப்போ போறாப்பார் என் பொண்ணு எடுத்து போயிட்டேன் சொன்னாங்க. நான் சொல்லி தெரியும் இது, அதே அம்மா எடுத்து அவர் வீட்டில் வச்சுருக்காரு. இப்போ நான் ஏற்று பண்ணாது, ஒரு நான் சரி ஏற்றுக்கலாம், நான் ஏற்று பண்ணா எங்கள் அம்மா பின் அப்படிப்பட்ட ஆளா? இன்னொரு அண்ணன் ஏற்றுப்பானா, இன்னும் தங்கச்சி ஏற்றுப்பாளா, யார்? எங்கள் அம்மா தான் ஏற்றுப்பாங்களாம். அவங்களை கூட்டி அவங்க வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வரமாட்டீங்கன்னா யார் சார் போவாங்க? இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். இதுக்கு அவங்க மாமியாரை கேளுங்க, நாசரை கேளுங்க. இது நாசர் நாசர் இல்லைனா கூட நாசரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது தெரியும். அவங்கள யாருன்னா நீங்கள் இது அவர் ஒத்துக்கலைன்னா அவங்கள பேச வைக்கிறேன், இது நடந்துச்சா இல்லையான்னு. அது யாருக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அம்மா அப்பா சொன்னாங்களே, எங்கள் அப்பா சினிமாவில் நடிக்க வச்சார் என்ன, எங்கள் அப்பா தான் ஆள், அவருக்கு கௌரவமாக இருக்கணும். இஸ் எக்ஸ்ட்ராடனரி பர்சன் சார், எங்கள் அண்ணன் இன்றைக்கும் எக்ஸ்ட்ராடனரி பர்சன் புரிஞ்சுக்கிட்டாருன்னா இஸ் எக்ஸ்ட்ராடனரி பர்சன். அவருக்கு எதுவுமே தெரியாது, காலங்காலத்தில் இருந்தால் ஷூட்டிங்கு அங்கே பாம்பே ஃபாரின் இப்படி போகிறதுனால இவங்க தானே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, இவங்க தானே டேட் ஒதுக்கணும். இல்லைங்க, நம்மலாம் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறோம், 2 டேஸ் தங்குறோம், என்னதான் ஷூட்டிங் தானே, 2 டேஸ் நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும், சொல்ல முடியாதா? சொல்லுங்களேன். ஏ, நம்மளுக்கு ரிலேஷன் வேணுங்க, நம்ம கஷ்டப்பட்டு வந்தவங்க, நம்ம வந்து சங்கல்பேட்டுக்கு போகிறோம், நம்ம பசங்களோட போகிறோம், தங்குறோம், அப்படி இப்படி தானே சொல்லணும். ஏன் அதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கலை? அவங்க வந்து இங்கே ஒரு இடம் வாங்கியிருக்காங்க சொன்னாங்களே, அங்கே வந்து தங்குறவங்க இங்கே தங்க மாட்டுறாங்க, இப்பயும் இருக்குது. அது வந்து பல கோடி, இன்றைக்கி 25 கோடி மேலே. நாங்கள் வந்து 3 லட்சம் ரூபா வாங்கணும் அந்த டைமில் நான் தரேன். அதில் எங்கள் அப்பா தான் அவனை சொத்து சேர்த்து வச்சுருக்காரு. அங்கே வரவங்க இங்கே வரலாம் இல்லை, நீங்கள் சொல்லுங்களேன். நான் தப்பாக என்ன கேட்குறேன்னா, படித்த பொண்ணு வந்து குடும்பத்தை காப்பாற்றுவான்னு நினச்சாங்க அவங்க. அது 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 அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் அவங்க நாசரே கேளுங்க, நாசரை கேட்கலனா கூட நாசரோட அந்த பிரியில் இருந்த நடிகர்களுக்கு தெரியும், புரியுதா? சில நடிகர்கள் நான் குறிப்பிடலை, அந்த டைமில் நாசர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இல்லைனா ராயப்பேட்டைக்கு போங்க, அந்த ஒரு இடத்துல இருந்தாங்க, அங்கேயே போய் கேளுங்க. அங்கே போனால் தானே உண்மை தெரியும், கேளுங்க. நாங்களாம் வரவேற்போம். அவங்க கூட பயங்கரமாக எதிர்த்தாங்க. ஏன்னா நான் கமிழோட சொந்தத்தில் போய் கேளுங்க. ரோஃபீட்டு, அது ROB இந்த ஒயிட்ஸ் ரோடு இருக்குல்ல உள்ள ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து மீட்டிங் பாயிண்ட். அது மீட்டிங் பாயிண்ட்னால் அது வந்து யூகி சேது, சுந்தர், அந்த பாலச்சந்திர பையன் கைலாஷ் நோத்தி பேர் இறந்துட்டார் அவர். நாசர் ஒரு 10 பேர் வந்து மீட்டிங் நடக்கிற இடம் அது. அது மீட்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அவர் பெரிய ஃபோட்டோகிராஃபர். பாவம், இன்றைக்கி அவர் வசதி இல்லாத இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாசருக்கு ஒரு படி வளர்த்தது வந்து அவர் தான், அவர் பேர் ரோஃப். அவரே மறந்துட்டார், அவர் இல்லைன்னா இன்றைக்கி நாசர் இல்லை, அது நாசருக்கே தெரியும். அவர் எல்லோரும் அந்த சர்க்கிளே மறந்துட்டு இப்போ வேறு சர்க்கிளில் இருக்கார், ஒரு பெரிய பெரிய ஆள் மாதிரி சர்க்கிளில் இருந்தார். பழையசெல்லாம் மறந்துட்டார் அவர். மனுஷன் மறக்கிறது வந்து ஈஸி இல்லைங்க. அவர் வந்து ஃபேமிலியோட அவன் ஒய்ஃப் தாங்க எல்லாம், ஒய்ஃப் எல்லாம் எல்லாம் கொடுத்துட்டாரு. நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் பண்ணணும். சரி சரி, என்ன கேட்கலாம்ல, சரி ஜவஹர் நீ கேமராமேன் வேண்டாம், நீ எனக்கு மேனேஜராகவே இரு. விட்டுருப்பாங்களே என்ன அந்த இடத்துக்கு? விட்டுருக்க மாட்டாங்க. அது பெரிய பிடிக்கிற இடம், அது ஒரு ஆளை வந்து கைதி பண்ணுற இடம், கிட்டத்தட்ட கைதி மாதிரி தான் எங்கள் அண்ணாங்க. இல்லை இல்லை, ஏன் அவ்வளோ அவங்க அப்பா ஸ்டேட்டஸ் தெரியும்ல, தெரிஞ்சு எங்கள் அண்ணன் அவ்வளோ வச்சுருக்காரு. இப்போ வந்து இந்த நடிகர் சங்க பிரச்சனை போயிட்டு பிறகு வந்து 25,000 ரூபா கொடுக்குறாரு. அது எங்கள் அம்மா வாங்கலை இன்றைக்கி வரைக்கும். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மானு சொல்கிறாங்கன்னா, 4 பேர் பஞ்சாயத்து பண்ணி ஒரு நடிகர் சங்கத்துக்கு போயிட்டு வந்து நீ கொடுக்குற, அது நான் வாங்கணுமான்னு எங்கள் அம்மா ஒத்த காலம் நிற்கிறேன். நான் வாங்க மாட்டேன், அந்த காசு அப்படியே தான் இருக்குது, பேங்க்லேருந்து எடுக்கலை. அது நீங்கள் எடுத்துன்னு கூட போய் அது ஒரு 2-3 லட்சம் சேர்ந்துருக்கும். அது அப்புறம் என் பேரன்களே பார்க்கல, அந்த ரிலேஷனே என்ன தெரில, நாசர் எப்படி இருக்காங்கன்னு தெரில, காசு என்னத்துக்கு இந்த கடைசி நேரத்துக்கு? எங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு. ஒரு வயசில் என் பையன் நடிகனாயிட்டான், அப்போ சின்ன வயசான எங்கள் அம்மாவுக்கு 30 வயசு மறந்துட்டேன்ல, எங்கள் என்னென்ன ஆசையெல்லாம் அழிஞ்சு போயிட்டு நான் வயசானவளாயிட்டேன். இப்போ எனக்கு வந்து ட்ரெஸ் கூட போட முடியாது எங்கள் அம்மாவில், சுடிதார் கூட கை பாருங்கள். இந்த நிலமில் நிலைமையில் சேர்ந்ததில்லை, இப்போ அவள் வந்து என்ன பண்ணுறதுக்கு நான் வாங்கணும், அந்த காசு வேண்டான்றாங்க எங்கள் அம்மா.
எங்கள் அம்மாவும் கேட்டுங்க, இல்லைன்னா கமல் சார் கூட வந்து கேட்கட்டும். கமல் சார் வந்து பேசினா கூட என்னை அவாய்ட் பண்ணி எங்கள் அம்மாண்டே பேசட்டும். நான் என்ன, எனக்கு ஒரு உரிமை இருக்குது சார். எறும்புங்களுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல, அது போகுது, கூண்டு கட்டுது, சாப்பிடுது, தூங்குது, அடுத்த நாள் வேலை பார்க்குறது, எனக்கு இருக்காதா? நீங்கள் சொல்லுங்களேன், எனக்கு இருக்காதா? இல்லை, எறும்பு, குருவி, யானைகள் கூட அந்த இது இருக்குது, ஒரு ஃபேமிலி, குழந்தை. இல்லை, யானை கூட ஏன்னா பழச்சிருந்தோட எல்லா யானை வந்து தூக்குறாங்க, விட்டு போகல. மனுஷங்க தான் மிருங்கிறமாயின்னு போயிடாங்க, ஏன் எனக்கு தெரியல. எனக்கு எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து நடிகர், எங்கள் அம்மா அப்பா வந்து பிணைக்கதைகளாக வச்சுட்டுருக்கேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு சொன்னால் எனக்கு பொறுக்க முடியல. என்ன, எங்கள் அம்மா அப்பா 10 வருஷமாக எல்லாம் விட்டு நான் பார்த்தேன் சமத்தில் எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு நாசர் கூப்பிட்டேன். அவன் நாசர் வரல. அப்புறம் நான் சிவகுமார் சார் போய் பார்த்தேன். சிவகுமார் சார் போய் பார்த்தோன்னே அவர் கேட்டுட்டு, சரிப்பா நான் நாசர் என்று கேட்டுட்டு இது ஸ்டெப் எடுக்கிறேன், நீ கவலைப்படாத போப்பா சொல்லி அமிச்சேன். இன்னொரு உதவி கூட சொன்னார், என்ன பணம் எதனா வேணுமா கூட சொன்னேன். இல்லை சார், பணம்லாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை சார், நாங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்கள் இந்த ஸ்டெப் எடுங்க சார் சொன்னேன். ஆனால் சிவகுமார் சார் வந்து நான் உண்மையாக நான் ரொம்ப அவரை மதிக்கிறேன். என்னத்துக்கு நான் உடனே ஸ்டெப் எடுத்தார். அவர் மட்டும்தான், சிவகுமார் சார் மட்டும்தான் கார்த்திக் மூலமாக போய் நாசர் இமீடியட்டாக அடுத்த நாளாக இங்கே வந்தார் கண்டி. அவர் அதுக்கப்புறம் நானும் அவர் தொந்தரவு பண்ணி பேசல. அப்புறம் அவரும் விட்டார் நாசர். இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து சரியாக வரல என்ன வைங்களேன். அதுக்கப்புறம் திருப்பி திரும்ப சிவகுமார் சார் ஃபோன் பண்ண முடியாது, அது பெரியாது, இவனுக்கு ஒரு வேலை இல்லைன்றவாங்க எனக்கு. அதனால் அவர் டிஸ்டர்ப் பண்ணல நான். அப்புறம் சிவகுமார் நினச்சிப்பாருன்னா ஒரு 3 வருஷம் இந்த ப்ராப்ளம் வரல, ஒருவேளை சரியாயிட்டு இருப்பார் நாசர் அப்படின்னு நினச்சி. ஆனால் இல்லை, அதுக்கு பிறகு வந்து தான் நான் நடிகர் சங்கம் போனேன். நடிகர் சங்கம் போய் நான் போய் பொண்ணுன்னு சேர பார்த்தேன், மேனேஜரை பார்த்தேன். நான் மேனேஜர் மூலமாக விஷாலை கூப்பிட்டு நான் பேசணும்னு சொன்னேன். நான் சின்ன ஒரு கேள்வியும் தான் விஷாலுக்கு நான் தெரிவிக்கிறேன். இது வந்து விஷால் கண்டிப்பாக போய் சேரணும் உங்கள் மூலியமாக. எங்கள் தம்பி இப்படி சார், எங்கள் அம்மா இப்படி சார் சொல்கிறதுக்கு நான் அவரோட போயிருந்தேன். நடிகர் சங்கத்திலே இந்த பிரச்சனை முடிச்சிருந்ததுன்னா இன்றைக்கி வெளியே வந்திருக்காது. இப்போ நடிகர் சங்கத்துக்கு அசிங்கம் தானே. ஒரு தலைவரே இப்படி இல்லைன்னா இப்போது இப்படி இப்போ எல்லா நடிகரும் ஏற்றுப்பாங்களா? நான்தான் நடிகர் இருந்தாலும் ஒரு அம்மா அப்பா கைவிடப்பட்டவருன்னா ஏற்றுப்பாங்களா? எனக்கு விஷாலுக்கு ஒரே ஒரு கேள்வி. அவர் மேலே எனக்கு கோபம் இல்லை, அவருக்கு தெரியாது இந்த விஷயம். இல்லை, அவருக்கு வந்து இந்த விஷயம் வந்து உண்மையாக தெரியாது. தெரியாதனால அவர் நாசர் பக்கமாக பேசிட்டார். அப்புறம் ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன், ஒரு மூளைலாஜ வளைச்சி பசங்களாம் கட்டி பிடிச்சி நழுவுறாரு, தேம்புறாரு, அப்படி இப்படி பண்ணுறதுனா எனக்கு அது நாடகமாக தெரிஞ்சது. இல்லை அப்படிதான் தெரியும் சார், என் தம்பி இருக்கான் சார், நான் அது சொல்ல வர நீங்கள் காது கொடுத்து கேட்கல, டிவியில் மட்டும் உங்களோட பப்ளிசிட்டிக்காக பண்ணுறீங்களா எனக்கு ஒரு கேள்வி. ஆனால் அவருக்கு உண்மையாக தெரியாது, இனிமேல் தெரிஞ்சு இருக்கும். தெரிஞ்சிருந்தால் கூப்பிட்டு பேசினார்னா நான் கண்டிப்பாக பேச தயார். நான் அவர் மேலே எந்த கோபமே இல்லை, அவர் மாதிரி தப்பாக சொல்ல வரல. என்னத்தனா என் தம்பி அந்த நிலைமை தானே சார், அவர் யார் சார் பார்த்துப்பாங்க? நீங்களாம் அந்த ப்ரோக்ராம் போய் பார்க்க சமத்தில் என் தம்பியை நீங்கள் பார்க்கக்கூடாதா? ஏன்னா நாசர் நீங்களே ப்ரெஸ் பண்ணி ஏன் இது மாதிரி பண்ணுறேன்னு கேட்கக்கூடாதா? நீங்களாம் கேள்விப்பட்டு தான் பயந்து போயிருப்பார். யாரும் கேள்வி கேட்க முடியல, அவர் பயப்படல அவருக்கு. இல்லை, இப்போது நான் சொல்கிறது கரெக்டாக விஷால் சாருக்கு வந்து தயவுசெய்து இது அறிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்டு பேசுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நாசரோட வயசுக்கு வந்து நான் அந்நியாக பழகலை என்னான்ட்டு. ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் எங்களை விரட்டி விட்ட பிறகு லாங் கேப்க்கு வந்து நான் அந்நின்னு அந்த ஃபீலிங்கே எனக்கு இல்லை. எப்படி ஃபீலிங் இருக்கும், நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கணும், ஒரு ரம்ஜான் போயிருக்கணும், பக்ரீத் போயிருந்தால் ஓ இவங்க தான் எங்கள் அண்ணின்னு எங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். இல்லை, ஒரு 4 மாதம் 5 மாதம் வாழ்க்கையை பிரச்சனை வாழ்க்கையாக பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்த பிறகு அவங்களையும் அண்ணின்னு அந்த ஃபீலிங்கே இருக்காது. நாசருக்கே எங்கள் பிரதர்னு ஃபீலிங் இல்லாத நேரத்தில் அவங்க எப்படி அண்ணின்னு வருவாங்க? எனக்கு நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? நாங்கள் வந்து பழகி இருந்திருக்கணும். 27 வருஷம் சண்டையோ சச்சரவோ பழகி இருக்கணும், வந்திருக்கணும். அப்படி வந்தால் தாத்தா வந்தால் பாட்டி வந்தால் பேரன் நான் தான் சித்தப்பா அப்படி அந்த குடும்பத்தில் ஒரு ரிலேஷன் இருந்தேன்னா அவங்க எனக்கு அண்ணின்னு சொல்லலாம். எது வச்சு அன்னிச்சுமா, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் அண்ணி ஆகிடுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, நான் சொல்ல தப்பா? எனக்கு அப்படி அந்த ஃபீலிங்கே இல்லை. அவங்க வந்து ஒரு யாரோ மாதிரி தான் எனக்கு, எங்கள் வீட்டில் மிங்கிளாகல. இப்போ என்ன கேட்குறீங்களே, அது தப்பாக கூட நான் பொய் கூட நான் புகார் பண்ணலாம்லே. நாசரே கேட்கலாம்ல இந்த கேள்வியே, எங்கள் அம்மா வந்தாங்களா, எங்கள் அப்பா வந்தாங்களா, அப்போ தங்கினாங்களா, பேர பசங்களும் பர்த்டே பண்ணியிருப்பாங்களே, கண்டிப்பாக பர்த்டே பண்ணியிருப்பாங்க 3 பசங்களுக்கு. அவங்க வீட்டில் கிரக பசங்க பண்ணாங்க, கூப்பிடல. எப்படி சார் உள்ள அவங்க தாய் தந்தையே எதுக்கும் கூப்பிடாதவங்க, இப்போ எப்படி நான் அண்ணின்னு எடுத்துக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். கடைசியாக பார்த்தது ஒரு நாள் வந்து நாசர் வந்து அவங்க பசங்களை அமைச்சு ட்ரெஸ்லாம் கொடுத்து அமைச்சோம். ட்ரெஸ்லாம் கொடுத்து அமைச்சோம், நாங்கள் வந்து வாங்க மறுத்தோம். என்னத்தை நாங்கள் பசங்களும் தெரியாது, சின்ன பசங்க என்ன தெரியும். நான் பசங்களாம் கேட்டேன், தம்பிங்களா நீங்கள் வந்து யாருன்னு தெரியாது அடையாளம், இங்கே வந்து நாசர் பையன் சொன்னால் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நான் சொன்னேன், எங்கள் பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, நீங்களாம் அடிக்கடிக்கு வரல, சென்னையில் தானே இருக்கீங்க, 1 ஹவர் தானே டிரைவிங்கு, வந்து பார்க்கலாம், ஏன் இது மாதிரி பண்ணீங்க? கேள்விக்கு தப்பு இல்லை.
பசங்களை போய் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு. அது பசங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியாது. அப்போது ஒரு தடவை பார்த்தேன், ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன், நான் ரெண்டு தடவை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் அந்த செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் பார்த்தேன், அங்கே தான் போயின்னு வந்துருந்தேன். நான் தான் கொஞ்சம் பக்கத்துனால போயின்னு வந்திருந்தேன். அப்போ அவ்வளோதான் எங்களுக்கு காண்டாக்ட். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது ரெண்டு தடவை தான். நீங்கள் பசங்களே எங்கன்னா மீட் பண்ணால் கேளுங்களேன், இல்லை கமலா மேடம் என்னவே கேளுங்களேன், அவங்களான கேளுங்களேன். இது உண்மை, இது உண்மைன்றது எல்லாருக்கும் தெரிவிங்க. அவங்க எப்படின்னா போய் சொல்லலாம், அவங்களோட பணம் பலம் இருக்குது. அது இது 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 இந்த பிரச்சனை கேரே எடுக்கலை. அவங்க போய் நேற்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து கேரே எடுக்கலை. பின்னா அது உண்மை தானே, அது உண்மை தானே இல்லையா சார்? இதை பற்றி எதனா சொல்லிக்கணும். அவங்கள அசிங்கம் அவங்களுக்கு இல்லை. இப்போ அவங்க வந்து நதா பேசினாலும் கிட்டத்தட்ட அது 1 கோடி மக்கள் பார்த்துருக்காங்க. சேர்ந்துடுச்சு விஷயம், அது அது பொருட்படுத்தலை அவங்க. அவங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயம். கடைசியாக வந்து போன வருஷம் வந்தார், நான் வந்து ஃப்ரான்ஸ் போயிருந்தேன், அந்த ஆப்ஷன்லாம் அவர் வந்துட்டு போயிருந்தார். அதோட எங்கள் அம்மா என்ன சொல்லிக்காருன்னா, அவன் இல்லை நீங்கள் வாங்க உங்களுக்கு கூட்டுன்னு போயிட்டு நான் தனி வீட்டில் வைக்கிறேன்றவர். அவர் வீட்டில் வைக்கலன்னு சொல்லல, ஆம்பளைனா சொல்லணும் இல்லை, நாங்கள் சொல்லிக்கணும். எங்கள் வீட்டுக்கு வாமா, நடந்துட்டு நடந்துருச்சு, அவன் இல்லை இப்போது, எங்கள் வீட்டுக்கு வாமா பார்த்துக்கலாம் சொல்லணும். அதுதான் ஒரு புள்ளை, நீங்கள் வாங்க உங்களை எட்டு போய் ஒரு சென்னையில் தனியாக வைக்கணும், ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு போயிடுவான் அவன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு முதியோர் இதில் தங்கி என்னங்க அர்த்தம்? அது தனியாக தங்கச்சிடும். அதுதான் அவங்க வீட்டிலேயே நான் வைப்பேன், வாமான்னு கூப்பிடலையே. என்ன என்ன சார் கூப்பிட்டுருக்கணும்? வாங்கம்மா என் வீட்டுக்கு, வாங்கம்மா என் வீட்டுக்கு வருவோம், நான் பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இனிமேல் சேர்ந்துருக்கலான்னு எல்லாரும் சேர்த்துருக்கலாமே, ஒரு சான்ஸ் இல்லை. அப்போ கூட வந்து நான் வந்து தனி வீட்டில் வைக்கிறேன்னா அவர் மேடையில் தான் பேசுகிறார் கண்டி. அவர் கடைசியில் பார்த்தா அவரை மூளை உள்ளச்சில்லாத ஆள் தான் நினைக்கிறேன் நான். என்ன சொல்கிறீங்க? எதுவும் புரிஞ்சுக்கணும் இல்லை, ஒரு பெயின் புரிஞ்சுக்கணும் இல்லை.